வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் சினம். அருண் விஜயோடைய 25வது படம். 25வது படத்துலேயும் இன்னும் அதே கட்டுக்கோப்போடும் பிரமாதமாக இருக்கார் அருண் விஜய். சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த கதையோடைய லைன் என்ன அப்படின்னா, ஒரு அன்பான அழகான ஒரு ஃபேமிலி, எஸ்ஐயோடைய ஃபேமிலி, அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இழப்பு ஒன்று ஏற்படுது. அந்த இழப்பு வந்து அருண் விஜய் வந்து ரொம்ப பாதிக்குது. அதுக்கான காரணம் யார், அதுக்கான பின்னணி என்ன அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக போய் கண்டுபிடிக்கிறது தாங்க கதை. இந்த ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் மிக பிரமாதமான ஒரு படமாக கொடுத்துருக்காரு ஜிஎன்ஆர் குமாரவேல். இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து முதல் பாதி வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு லவ், ஒரு ஃபேமிலி, ஒரு நேர்மையான ஆபீசர், இப்படியாக கொண்டு வர இந்த கதைக்குள்ளே எந்தவித போர் அடிக்கிற விஷயமும் இல்லை. அது வந்து இயக்குநருடைய மிகப்பெரிய சாமர்த்தியம்னு சொல்லலாம். ரெண்டாவது பாதி பார்த்திங்கன்னா விறுவிறுவிறுன்னு ஸ்க்ரீன் பிளே வந்து பறக்க ஆரம்பிக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை இயக்குனர் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்து அருண் விஜயோட ஒய்ஃபோடைய ஒய்ஃப் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அப்பப்போ அந்த குழந்தை ஒரு கதை கேட்கும். அந்த கதைக்கு வந்து ஒரு குளூவாக ஒரு லீடாக வச்சு செகண்ட் ஹாஃப் வந்து பிரமாதமான ஒரு 20 நிமிஷம் காட்சி பண்ணியிருப்பார். அது வந்து பிரில்லியண்ட். அது இதையெல்லாம் மீறி அருண் விஜய் பார்த்திங்கன்னா நடிப்பில் பெரிய அசுரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. உண்மையிலே சிறப்பாக இருக்குதுங்க. ஒரு காலத்தில் வந்து அவருக்கு சரியான இயக்குநர்கள் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து நல்ல இயக்குநர்கள் கிடச்சி தன்னை வந்து நல்ல முன்னிலைப்படுத்திக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டாயிருக்குது. அதுவும் இல்லாத வந்து இந்த சினம் படம் வந்து அவருடைய சொந்த தயாரிப்பு வேறு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாலக் லால்வாணி கதாநாயகி. உண்மையிலே அருண் விஜய்க்கும் இந்த கதாநாயகிக்கும் கெமிஸ்ட்ரி பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் அதுதாங்க இன்னும் போரடிக்காத விஷயமா இருக்கிறதுக்கு அது இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த ஃபேமிலியோடையே ஆடியன்ஸ் போகிற அளவுக்கு அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப பக்காவாக இருக்குது. அந்த சின்ன குழந்தையும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கு. இதேமாரி பார்த்தீங்கன்னா கோபிநாத்தோட கேமரா, அதாவது வந்து அருமையான கேமரா, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா யானைன்னு ஒரு படம், அருண் விஜய் படத்துக்கு கோபிநாத் தான் கேமரா. ஒரு பாருக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும். அந்த சண்டையை வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் கம்போஸ் பண்ணியிருப்பார். பிரமாதமாக பண்ணியிருப்பாப்புல கோபிநாத் வந்து பழைய தில்லு தூளு கில்லி இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணவர். அவர் பிரமாதம் பண்ணியிருக்கார். அடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் சஃபீர். ரொம்ப நேர்த்தியான பின்னணி, தேவையான இடத்துல வந்து சவுண்டு, தேவையில்லாத இடத்துல மியூட்டு, எப்படின்னு கனகச்சிதமாக பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சித்து சங்கர் அப்படின்னு. அதாவது வந்து அது இதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஒரு போலீஸ்க்கான ஒரு பாடி லாங்குவேஜோட அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா காளி வெங்கட், ஒவ்வொரு படத்துலேயும் தன்னை வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் நிரூபிச்சுக்கிறாரு. இந்த படத்துலேயும் அது மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சரி, படத்தில் குறையே இல்லையான்றீங்களா, இருக்குது. என்னென்னா சின்ன சின்ன இடங்களில் சில இடங்கள்லாம் வந்து ஒரு சின்ன தொய்வு ஏற்படுது. படைய நம்ம விஜயகாந்த் நடிச்ச சத்திரியன், அப்புறம் வந்து சில படங்களை வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட படங்களை ஞாபகப்படுத்துது. ஆனால் போலீஸ் கதை அப்படின்னு உள்ளே வந்துட்ட பிறகு அந்த படங்கள்லாம் வந்து தான் ஆகும். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 2 மணி நேரம் வச்சுங்க, 2 மணி நேரத்துக்கு எந்தவித சலிப்பும் போரும் இல்லாமல் அருமையாக போகுது சினம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.